வணக்கம் டெக் தமிழா. இந்த வீடியோவில் நம்ம வந்து உலக அளவில் மற்றும் இந்திய அளவில் 2016 மக்கள் அதிகமாக தேடப்பட்ட ஃபோன்கள் என்னன்னு பார்க்கலாம். அதாவது கூகுள் சர்ச்சில் அதிகமாக மக்கள் தேடிய ஃபோன்கள் என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு லிஸ்ட் ஏற்ற இருக்கு. ஒன்று வந்து உலக அளவில் உள்ள லிஸ்ட், இன்னொன்று வந்து இந்திய அளவில் மக்கள் அதிகமாக தேடப்பட்ட ஃபோன்களின் லிஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உலக அளவில் உள்ள லிஸ்ட்டு பார்க்கலாம். டாப் ஆஃப் தி லிஸ்ட் சந்தேகம் இல்லாமல் ஐஃபோனோட ஒரு ஃபோன் தான். ஸோ ஆப்பிள் iPhone 7 இந்த வருஷத்தில் அவங்களுக்கு பிளாக் பஸ்டர் ஃபோனாக இருக்க அமைஞ்ச ஒரு ஃபோன். ரெண்டாவது இடத்துல இருக்கிற ஒரு ஃபோன் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஃபோன், யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டேங்க. இந்த ஃபோன் திடீர்னு வரும், இந்த ஃபோன் இந்த இவ்வளோ மக்கள் சர்ச் பண்ணியிருப்பாங்கன்னு. இதான் இந்தியாவை சார்ந்த ஃப்ரீடம் 251 ரிங்கிங் பல்ஸ் நிறுவனம் 299 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் அறிமுகப்படுத்த போகிறதாக சொன்னாங்க. உலகமே அதை பார்த்து வியந்துச்சு, எப்படி 299 ரூபாய்க்கு ஃபோனை கொடுக்க முடியும்னு பார்த்தாங்க. சைனாக்காரங்க கூட யோசிச்சுருந்துருப்பாங்க, 299 ரூபாய்க்கு எப்படி தான் இவன் கொடுக்குறான்னு. ஏன்னா சைனாவில் இருந்தால் ஃபோனை வாங்குறாங்க. ஸோ அப்படி எல்லாத்தையும் வியக்க வைத்த ஒரு ஃபோன் தான் ஃப்ரீடம் 251. ஆனால் ஃபோன் வந்து சந்தைக்கு வரலை, அவங்களால் கொடுக்க முடியல. அது வந்து ரெண்டாவது பட்சம். பட் அதிகமாக மக்கள் சர்ச் பண்ண வச்ச ஒரு ஃபோன் ஃப்ரீடம் 251 உலக அளவில். திரும்ப நம்பர் 3ல திரும்பியும் ஒரு ஐஃபோன், iPhone SE. ஸோ இது ஒரு அடக்கமான ஒரு ஃபோன் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க மார்ச்சில். ஸோ அந்த ஃபோன் iPhone SE வந்து 3வது இடத்துல இருக்குது. 4வது இடத்துல திரும்பவும் ஒரு ஐஃபோன், iPhone 6X. இது வந்து போன வருஷத்து மாடல், ஆனாலும் இந்த வருஷத்தில் iPhone 7 வருவதற்கு முன்னாடி வரைக்கும் மக்கள் வாங்கிட்டு இருந்திருக்காங்க போல. ஸோ அதை பற்றி நிறைய பேர் சர்ச் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ iPhone 6X வந்து 4வது இடத்துல இருக்குது. 5வது இடத்துல வந்து கூகுள் பிக்சல். கூகுள் வந்து அவங்க ஓன் பிராண்டிங்கில் முதல் முறையாக அவங்களோட ஓன் ஃபோன் அறிமுகப்படுத்திருக்காங்க. அதுதான் கூகுள் பிக்சல். இந்தியாவில் கூட வந்து 54,000 ரூபாய்க்கு இதுக்கிட்ட ஏதோ அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இந்த கூகுள் பிக்சல் வந்து நம்பர் 5ல இருக்குது. சாம்சங் ஒரு வழியாக சாம்சங் வந்து டாப் 7ல நம்பர் 6ல வந்துச்சு. சாம்சங் கேலக்சி எஸ் செவன் வந்து ஒரு அருமையான ஃபோன். ஆண்ட்ராய்டில் இப்போ வந்து ஒரு டாப்பில், இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஃபோன் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு எஸ் 7 வாங்கலாம். ஸோ எஸ் 7 வந்து நம்பர் 6ல இருக்குது. நம்பர் 8ல பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஐஃபோன், iPhone 7 Plus. ஸோ நம்பர் 8ல இருக்கிற ஃபோன் வந்து ஒரு வெடிகுண்டு. அதாவது பார்த்தீங்கன்னா சாம்சங்க்கு வெயிட் வச்ச ஒரு ஃபோன், அதாவது நோட் 7. அருமையான ஃபோன், ஆனால் பேட்டரியில் ஏதோ ஒரு இஷ்யூ இருந்துச்சு. ஸோ நிறைய ஃபோன் அங்கங்கே வெடிக்க ஆரம்பிச்சு. ஸோ அவங்க அதை 2 வாட்டி ரீகால் பண்ணி கடைசி ஒரு வழியாக நோட் 7 நிப்பாட்டிட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக நல்ல ஒரு ஃபோன் கிடக்க வேண்டியதாயிடுச்சு. சாம்சங்கு ஒரு பெரிய இடி கொடுத்த ஒரு ஃபோன் நோட் 7, அது வந்து டாப் நம்பர் 8ல இருக்குது. நம்பர் 9ல இருக்கிற ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட இன்னொரு ஃபோன், அதாவது J7. J7 வந்து ஒரு அஃபோர்டபுள் ஆண்ட்ராய்டு ஹேண்ட்செட். இந்தியா கூட நல்ல சக்க போர்டு போட்டிருக்கிற ஒரு ஃபோன். ஸோ அது வந்து டாப் லிஸ்டில் 9ல இருக்குது. ஸோ இது அந்த டாப் 9 ஃபோன் இந்த வருஷம் அதிகமாக உலகளவில் மக்கள் தேடப்பட்ட ஒரு ஃபோன்கள். இப்போ இந்தியாவில் என்னென்ன ஃபோனை தேடிட்டு இருக்காங்க நம்ம பார்க்கலாம். இந்தியா லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி சந்தேகமே இல்லாமல் உலகத்திலேயே நம்பர் 2ல இருந்திருந்தால் இந்தியாவில் நம்பர் 1 கண்டிப்பாக இருந்திருக்கும் ஃப்ரீடம் 251. ஸோ அந்த டுபாக்கர் கம்பெனியோட அந்த ஃபோன் வந்து டாப் ஆஃப் த லிஸ்ட்ல சர்ச் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். இப்போ நம்பர் 2ல இருக்கிறது ஆப்வியஸ்லி உலகத்தில் நம்பர் 1 இருந்து இந்தியாவில் நம்பர் 2ல இருக்கிற ஃபோன் iPhone 7. சர்ச் பண்ண அளவுக்கு இந்தியாவில் அவங்க ஐஃபோன் செயலாகல, இருந்தாலும் மக்களோட ஆர்வத்தில் நிறைய சர்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் iPhone 7 நம்பர் 2 லிஸ்ட்ல இருக்கு. நம்பர் 3ல இருக்கிறது வந்து சக்க போர்டு போட்டிருக்கிற ஒரு ஃபோன், அதாவது ஜோமியோட Redmi Note 3. 7 மாசத்துல அவங்க 23 லட்சம் ஃபோன் வித்திருக்காங்க. ஸோ அதே அவங்கள அந்த ஃபோனோட பாப்புலாரிட்டியை பற்றி ஈஸியாக சொல்லுது. லிஸ்ட்டில் நம்பர் 4ல இருக்கிற ஃபோன் வந்து லெனோவோடது, Lenovo K4 Note. அதுவும் ஒரு அருமையான ஒரு பட்ஜெட் ஃபோன், 10,000 ரூபாய்க்குள்ளே உள்ள ஃபோன்களில் சக்கப்போடு போட்ட இன்னொரு ஃபோன், அதாவது Lenovo K4 Note. ஸோ அதையும் மக்கள் நிறையா சர்ச் பண்ணியிருக்காங்க. நம்பர் 4 லிஸ்ட்டில் இருக்குது. இதை விட்டு பார்த்தீங்கன்னா வேறு ஃபோன்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சர்ச் பண்ணியிருக்கிற ஃபோன்ஸ் வந்து Galaxy J7 உலகளவில் டாப் 9ல இருந்து இந்தியாவிலேயே டாப் 5ல இருந்திருக்கிற ஒரு ஃபோன் வந்து Galaxy J7. ஏன்னா இந்தியாவில் சாம்சங் வந்து J Series நிறைய அதிகமாக சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ J7 ஆட்டோமேட்டிக்காக டாப் லிஸ்ட்டில் போயிருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா மற்ற ஃபோன்ஸ்கள் இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா Moto G4, OnePlus 3, Lenovo K5 Note, கூகுள் பிக்சல், இதெல்லாம் வந்து டாப் 10 லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இதான் இந்த ரெண்டு லிஸ்ட்டு உலக அளவிலையும் இந்திய அளவிலையும் அதிகமாக தேடப்பட்ட ஃபோன்களோட லிஸ்ட். ஸோ நீங்கள் எந்த ஃபோனை தேடினீங்க, உங்களுக்கு இதில் பிடித்தமான ஃபோன் என்னென்னு கமெண்ட் சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமிராஜன். சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.